அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த 3 இயர் எல்எல்பி கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு பி முடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இது விஷயமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸின் லாவில் ஒரு நண்பருக்கு வந்து அட்மிஷன் கிடைக்காம அவர் வந்து தற்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் ஒன்று ஃபைல் பண்ணி அது விஷயமாக கேஸ் போயிட்டுருக்கு. அதோடய ஹியரிங்ஸ் வந்து 2nd week March வருது. அப்போது டிஎன்டிஏ எழுதி வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தெரிய வரும் அந்த கேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த 3 இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஏஎல்சி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண இந்த மாதிரி கேஸ் உள்ள மாணவர்கள், அதாவது 10+3+3 இந்த மாணவர்களுக்கு இன்றைக்கி அவங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணல, அப்ளிகேஷன்ஸ் கன்சிடர் பண்ணல, நாட் எலிஜிபிள்னு சொல்லி தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அவங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டது. பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க, பட் இன்றைக்கி தான் அவங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் ஆர் இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததாக சில பேர் தெரிவிச்சுக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சேலத்தை சேர்ந்த மிஸ்டர் அரவிந்த், கோவையை சேர்ந்த மிஸ்டர் குமரேசன் பொன்னுசுவாமி, கோவையை சேர்ந்த மிஸ்டர் ராமச்சந்திரன், கோயம்புத்தூரை சேர்ந்த மிஸ்டர் குமரேசன், தர்மபுரியைச் சேர்ந்த மிஸ்டர் தமிழ்மணி போன்றவர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து முதலே தெரிவிச்சிருந்தா கூட அவங்க எல்லாம் வேறு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அல்லது வேறு கல்லூரியில் போய் எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க நிலைமைக்கேற்ற மாதிரி. இப்போது 3 மார்ச் ஆனால் இன்றைக்கி தெரிவித்தா அவங்க எந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அல்லது வெளி மாநிலங்களில் ஆந்திர பிரதேஷோ அல்லது கர்நாடகாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அங்கெல்லாம் அட்மிஷன் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு எங்கேயுமே போய் படிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது, மார்ச் வந்தாச்சுன்னு 1-2 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்மோ அவங்க 1 இயர் டைமை வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை இந்த தகவலை முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தால் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, டிஎன்டிஎல்யு தான் ஒரு நல்ல பதிலை சொல்லணும், ஒரு நல்ல முடிவு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி அவங்களும் இந்த வருடம் 3 எல்எல்பி ஃபஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஸோ இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக விமோச்சனம் பொறுக்குமா பொறுக்காதான்றது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மாணவர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸின் லால கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லையா, அது சம்மந்தமாக ரிசல்ட் வரும்பொழுது தான் நமக்கு இதை பற்றி தெரிய வரும். இருந்தாலும் இந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு அமையும்னு சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு டிஎன்டிஏலையும் நாங்கள் இதன் மூலம் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.